சமையல் இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறேங்க. கொத்தமல்லி துவையறதுக்கு நான் சாதத்துக்கு துவையல் அரைக்க போறேங்க. அடுத்ததா சுரக்காய் பொரியல். இந்த சுரக்காய் பொரியலுக்கு ஒரு பொடி ஒன்று ஸ்பெஷலா அரைச்சு போட்டு நான் பண்ண போறேன். அப்புறம் ரசம். ரசம் அப்படின்னு சொல்றதை விட இது சூப் அப்படின்னு சொல்லலாம், தக்காளி சூப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுதான் பண்ண போறேன். கூடவே ஒரு ரைத்தா, ரைத்தா வந்து வெள்ளரிக்காய் ரைத்தா தான் நான் பண்ண போறேங்க. இது எல்லாம் தான் இன்னைக்கு லஞ்ச் மெனுவா எங்க வீட்டில் செய்ய போறேங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், பஜ்ஜி மிக்ஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. இன்றைக்கி சமையலுக்கு தேவையான சுரக்காய், தக்காளி, கொத்தமல்லி இலை, பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நான் ரெடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம முதல்ல மல்லி துவையலுக்கு வதக்கி எடுத்துடலாங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் நல்லா அரைப்படுறதுக்காக இந்த மாதிரி நான் கிள்ளி சேர்த்துட்றேங்க. கொஞ்சம் இதில் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு 1 5 அரிப்பல் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இந்த துவையலுக்கு இவ்வளோதாங்க, கொத்தமல்லி தேங்காய் சேர்த்தாச்சுன்னா ஆறினதுக்கப்புறமா அரைக்க வேண்டியது தான். இப்போ நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துட்றேங்க. இப்போ நான் இதிலே தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதிலேயே நம்ம துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லி வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, இந்த சூட்டில் வதங்கினாவே போதுமானதுங்க. இப்போ நம்ம வதக்கின இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம துவையலாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் மல்லி துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேன். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லி துவையல் அரைச்சாச்சுங்க. அதனால் தண்ணியே விடாமல் தான் நான் அரைச்சேன். சும்மா கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ நம்மளோட மல்லி துவையல் ரெடிங்க. இப்போ நம்ம சுரக்காய் பொரியலுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது வர கொத்தமல்லி சேர்க்குறேங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லேசாக சூடு ஏற்றிக்கணுங்க. இதையே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது வாசம் வர்ற வரைக்கும் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ சடச்சடன் வெடிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்த அந்த மல்லி சீரக கலவையிலேயே கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலைங்க சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வேர்க்கடலை சேர்த்து மல்லி சீரகம் கருவேப்பிலை வறுத்ததை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க. இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தாங்க சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வேர்க்கடலை சும்மா 1/5 அரைப்பட்டால் போதுங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபைனலாக சேர்த்த வேர்க்கடலையை இந்த மாதிரி 1/5 குறக்குறப்பாக அரைச்சிக்கிட்டேன். பொரியல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கியாச்சுங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மாதிரி ஜஸ்ட் ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரைக்காய் சேர்த்துடலாங்க. நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ காய் வேக தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பொரியல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காய் வேகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போது சுரக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க இந்த பொடி சேர்த்துடலாங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கலாம்.
நான் இன்னைக்கு இதுக்கு நுணுக்கின பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க. இப்போ அடுப்பை குறைச்சி 2 நிமிஷம் மட்டும் போட்டு இறக்கிடலாங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு பரட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க, சுரக்காய் பொடி போட்ட பொரியல் ரெடிங்க. இப்போ நம்ம தக்காளி ரசம் சூப் எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு இப்போ நான் வந்து கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. இதுலேயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துடலாங்க. இப்போ இதுலேயே 4 பால் பூண்டு 1/2 நசுக்கி சேர்த்திடுறேங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வதங்கியாச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம். இப்போ தக்காளி வதக்கி விட்டு ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு இதிலே சேர்த்துடலாங்க. பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு தண்ணி 2 சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சேன், அப்படியே சேர்த்துட்டேங்க இதில். இப்போ நம்ம புளிப்புக்கு தேவையான அளவுக்கு அரிசி கழுவுன தண்ணி கழனி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துறேங்க. புளிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ இது நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க, இறக்கிடலாம். பாருங்கள் இப்போ தக்காளி சூப் நல்லா ஓரமெல்லாம் கொதித்து வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் தக்காளி ரசம் பார்க்கும்போதே எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் இதில் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க. இப்போ வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு வெள்ளரிக்காயை இந்த மாதிரி துருவிட்டு வந்தாச்சுங்க. தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 சிட்டிகை, 1 பச்சை மிளகாய் இதை அரைச்சிக்கலாங்க. தயிர் ரெடியாக இருக்குது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு கலக்கிடலாங்க. இப்போது வெள்ளரிக்காய் துருவலில் நம்ம இந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சிடலைங்களா, அதை சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்க, சும்மா கொஞ்சமாக மட்டும் விடுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் தயிர் இதில் சேர்த்துறேங்க. தயிர் நம்ம தேவைக்கு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போது கருவேப்பிலையும் 1/2 கிள்ளிட்டு சேர்த்துடலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்து சேர்த்தியாச்சுங்க. நம்மளோட வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிளான மதிய உணவு ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி துவையல், ஸ்பெஷல் ரசம், சுரக்காய் பொரியல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கூடவே தயிர் மோர் எல்லாமே இருக்குங்க. சாதமும் இப்போ ரெடியாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக பருப்பு சாம்பார் ரசம் இந்த மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி துவையல், 1 நாளைக்கு கொத்தமல்லி துவையல், 1 நாளைக்கு புதினா துவையல், 1 நாளைக்கு பருப்பு துவையல், 1 நாளைக்கு கொள்ளு துவையல், இந்த மாதிரியெல்லாம் நிறைய துவையல் அரைக்கலாங்க. துவையல் வெரைட்டிஸ் நிறைய என்னோடய சோலை கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச இந்த லஞ்ச் மெனு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி இந்த தக்காளி ரசம் பிளஸ் சூப்பு இது எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு எங்கள் வீட்டில் அவங்க வந்து இது தக்காளி சூப் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட அம்மா உங்கள் வீட்டு லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நானும் அப்பப்போ நான் எங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணும் அது எல்லாமே உங்களுக்காக கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.